ஜனங்கள் இந்த சத்தியத்தை விட்டு விழுந்து போகிறார்கள். Why do people fall away from the truth? இது நாம் கவனிக்க போகிற அடுத்த மிக முக்கியமான ஒரு காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் ஜனங்க சத்தியத்தை விட்டு விலகி போகிறாங்கன்னா, ஏசு கிறிஸ்து நமக்கு மூன்று காரியங்களை கொடுக்கிறார். இதை எங்கே சொல்கிறார் அப்படின்னா, விதைக்கிறவனை குறித்த ஒரு உவமையை தன் சீஷர்களோடு கூட அவர் பகிர்ந்து கொண்டார். இந்த உவமையை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அதிலே அவர் கொடுக்கும் காரணங்கள் இவைகள். முதலாவது அவர் சொல்கிறாரு, லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், உணர்வில்லாமை. அந்த உணர்வில்லாதவனாய் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது சத்தியத்தை விட்டு அவன் விழுந்து போவான். வாசிக்கலாம் மத்தேயு 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான், அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். ஓகே, இங்கே சொல்கிறது தேவனுடைய ராஜ்யத்தின் வசனங்களை கேட்டும் அவைகளை குறித்து உணர்வில்லாதவன். One who lacks understanding, one who lacks conviction regarding the word of God. அவனுடைய இருதயத்தில் வசனம் தங்கவே தங்காது. வசனத்தை பிசாசு ஈஸியாக என்ன செஞ்சிருவான்னா எடுத்துகிட்டு போயிடுவான். அதுதான் வழி அருகே விதைக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். நல்லா கவனிங்க, உங்கள் இருதயத்திலிருந்து வசனத்தை திருடி போடணுன்றது சாத்தானுடைய நோக்கம். நீங்கள் உணர்வு இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இதை வந்து அவன் செய்திருவான். காரணம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தை அவனுக்கு விரோதமான பட்டயமாக இருக்கிறது. நல்லா யோசித்து பாருங்க, பிசாசு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் போய் வனாந்திரத்தில் மோதுகிறான். மூன்று முறை மோதும் பொழுதும் மூன்று முறையும் பிசாசை ஜெயிக்கிறதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், நான் தேவனுடைய குமாரன், வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. அவர் ஒவ்வொரு முறையும் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனத்தை பிசாசுக்கு அவர் அறிவிக்கும் போது, த வேர்ட் ஆஃப் காட் பிகேம் த சோர்ட் ஆஃப் த ஸ்பிரிட் இன் இஸ் ஹேண்ட் அண்ட் ஹீ ஓவர் கேம் த டெவில். இப்போ புரியுதா ஏன் சத்தியத்தை எடுத்து போடணும்னு நினைக்கிறான்? சத்தியம் உங்ககிட்ட இல்லைனா உங்களால் பிசாசை மேற்கொள்ள முடியாது. பிசாசை மேற்கொள்ளாமல் என்ன செய்வீங்க? நீங்கள் மடிந்து போவீங்க, அப்புறம் நீங்கள் வசனத்தை வந்து தப்பாக சொல்வீங்க. இல்லை இல்லை, ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லியிருக்கிற எல்லாத்தையும் அப்படியே லிட்ரலாக எடுத்துக்க முடியாது. ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லியிருக்க எல்லாவற்றையும் அப்படியே கரெக்டுன்னு சொல்ல முடியாது. தி இன்எரன்சி ஆஃப் காட்ஸ் வேர்ட் இஸ் புட் டு நாட் பிகாஸ் ஆஃப் யோர் ஓன் லாக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்களும் நானும் உணர தவறதுனால ஆண்டவருடைய வார்த்தை தப்புன்னு போயிடாது. நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் குறைவுபட்டிருக்கிறதுனால, திஸ் இஸ் ஆடம்ஸ் நேச்சர், குறைப்பட்ட உடனே என்ன செய்கிறான் அவன்? குறைவானவனா தேவனுடைய பார்வையில் மாறிட்டான். என்ன செஞ்சான்னா, ஆண்டவர் சொன்னாரு கனியை புசிக்காத. இவன் என்ன செஞ்சான்? மனைவி கொடுத்தா அதனால வாங்கி புசிச்சிட்டேன் அப்படின்னு புசிச்சிட்டான். ஆண்டவர் வரும்போது நான் சொன்னேன், ஏற்கனவே அவர் காலில் விழுந்து சரணடைந்து ஆண்டவரை தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருந்துருக்கணும். அவன் அப்படி செய்யாமல் தேவன்கிட்ட சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? நீர் கொடுத்த மனைவி எனக்கு பறித்து புசிக்க கொடுத்தா உடனே நான் புசித்தேன். நல்லா கவனிங்க, இன்டைரக்ட்லி ஆடம் வாஸ் பிளேமிங் காட் ஃபார் ஹிஸ் ஓன் ஃபால்ட். தன் தவறுக்காக அவன் மறைமுகமாக தேவனை குற்றம் சாட்டுகிறான். நீர் கொடுத்த மனைவி தானே, நீர் கொடுத்தவள் தான் எனக்கு பறித்து கொடுத்தாள், ஆகையால் தான் நான் புசித்தேன் என்று அவன் சொல்கிறான். இது மனுஷனுடைய தன்மை. மனுஷன் தான் தவறு செய்கிறான், ஆனால் அவன் செய்த தவறை வேறொருவர் தலையிலே கட்டுவதுதான் எப்பொழுதுமே மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம், சுபாவம், தன்மை என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, இங்கே உங்கள் லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையற்றதாய் மாற்றி விடாது. த வேர்ட் ஆஃப் காட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. ஆனால் வென் யூ லேக் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்குள்ள உணர்வில்லை, அந்த வார்த்தையை குறித்து அதை அறிய வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை இல்லாத போது பிசாசானவன் வார்த்தையை இருதயத்திலிருந்து எடுத்து போட்டுருவான். என்ன ஆயிடுச்சு? நீங்கள் பட்டயம் இல்லாத ஒரு யுத்த வீரனாக இருக்கிறீர்கள். வீரன் என்று சொல்ல முடியாது உங்களை.
யுத்தத்தில் போய் நிற்கிறீங்க, பட்டயம் இல்லாமல் நிற்கிறீங்க, ஆயுதமே இல்லாமல் நிற்கிறீங்க, என்ன நடக்கும்? உங்கள் கழுத்தில் கத்தி வந்து சேரும், நீங்கள் மடிந்து தான் போவீர்கள். நல்லா கவனிங்க, இன்றைக்கி நான் சபைக்கு எச்சரிக்கையாய், கடுமையான எச்சரிக்கையாய் சொல்கிறேன். வி ஆர் லுக்கிங் ஃபார் எக்ஸ்பீரியன்சஸ், வி ஆர் லுக்கிங் ஃபார் மெனி மெனி திங்ஸ், பட் வி ஃபர்கெட் that the truth of the word of God is what will keep us from all destruction. நீங்க மறந்து போயிரோம், நம்ம வார்த்தை என்னும் சத்தியம் தான் நம்மை பிசாசினுடைய சகல தந்திரங்களுக்கும் மரணத்திற்கும் விலக்கி காத்து கொள்ளக்கூடியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த வார்த்தை குறித்த அறிவில்லை, உணர்வில்லை என்றால் தான் நாம் அடிந்து போவோம். சரி, இந்த அறிவு உணர்வு எங்கிருந்து வரும்? இதை ஆண்டவர் தானே கொடுக்கணும். நான் என்ன பண்ண போறேன்னு கேட்குறீங்களா? வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2 மூன்றிலிருந்து 5 வசனங்கள் வரைக்கும் தமிழில் வாசிக்கணும். ஆனால் 3 வசனத்தை வாசித்தாலே ஆங்கிலத்தில் காரியம் புரிந்துவிடும். பட் தமிழில் நம்ம 3-5 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அல்லேலூயா. என்ன சொல்கிறது? ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, இஃப் யூ கிரை ஆஃப்டர் நாலேஜ், புத்தியை சத்தமிட்டு அழைத்து. புத்தி என்று சொல்கிற இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங், உணர்வு, இது எல்லாமே அங்கே அடங்கி இருக்கிற அர்த்தங்கள். அந்த உணர்வை ஆண்டவரே எனக்கு தாங்க, உம்முடைய வார்த்தையை புரிந்து கொண்டு அதை உணரக்கூடிய கிருபை எனக்கு தாங்க. நீங்கள் வாஞ்சித்தால் தான் ஆண்டவர் கொடுப்பாரு. வாஞ்சை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை ஏசாயா 41 இருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்களுடைய நாவு தாகத்தால் வரளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். ஏன் ஆண்டவரே? உங்கள் ஜனங்க, நீங்கள் நேசிக்கிறவங்க, அவங்க நாக்கை ஏன் தாகத்தினால வறண்டு போய் மடிந்து போக போகிறோன்ற அளவுக்கு ஏன் அவங்க போகணும்? நீங்கள் முன்னாடியே கொடுக்க வேண்டியதானே. கொஞ்சம் தாகம் எடுக்கும்போதே நீங்கள் கொடுத்துட வேண்டியதானே. இல்லை, தேவனுடைய வார்த்தையினுடைய கோட்பாடு இதுதான். ஒருவன் தேவனுடைய காரியத்தில் எவ்வளவு வாஞ்சையாக இருக்கிறானோ அவ்வளவு தான் அவனுடைய வாஞ்சைகள் தீர்க்கப்படும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அறிவையும் ஞானத்தையும் உணர்வையும் வாஞ்சித்து தேவனிடத்தில் அதை கேட்டாலொழிய கிடைக்க போகிறதில்ல. இத்தனை பேர் அனுதினமும் முழங்கால் போட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை உயர்த்தும், என் தேவையை சந்தியும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உயர்த்தும், என்ன காரியத்துக்கு நீங்கள் விடாப்படியாக ஜெபம் பண்ணுறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை அறிகிற அறிவை எனக்கு தாரும் என்று கேட்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆண்டவரே எனக்கு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க? நீங்கள் உயரணுன்னா ஒரே வழி தான் இருக்குது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணுன்னா ஒரே வழி தான் இருக்குது. அதுக்காக ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையும் உம்மையும் அறிகிற அறிவை எனக்கு தாரும் என்று கேளுங்க, தானாக உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வரும். பிரியமானவர்களே, சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்கிற காலகட்டத்தில், 1 Kings 3:9 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் தேவனை பார்த்து ஞானத்தை கேட்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், அறிவு வேணுமா, உனக்கு செல்வம் வேணுமா, உனக்கு வல்லமை வேணுமா, உனக்கு என்ன வேணும் கேள், நான் தரேன்றார் ஆண்டவர். அவன் ஐஸ்வர்யத்தையும் கேட்கலை, பேர் புகழையும் கேட்கலை, எதையும் கேட்கலை. ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், இந்த ஜனத்தை நடத்துவதற்கான ஞானத்தை தாரும் என்று கேட்டான். அதனால தான் ஆண்டவர் அவன் அந்த ராஜ்யத்தில் ஒரு மேன்மையான ராஜாவாக வைத்திருந்தார். There was no king that was greater than King Solomon in his glory. பிரியமானவர்களே, இன்னைக்கு எவ்வளோ நம்ம தேவனுடைய வார்த்தையை வாஞ்சிக்கிறோம் என்பது நமக்குத்தான் தெரியும். எவ்வளோ வாஞ்சிக்கிறீங்களோ அவ்வளோ ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார். வாஞ்சை இல்லாதவர்கள் தேவனுடைய வார்த்தையை இழக்க நேரிடும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஐ திங்க் ஐ மஸ்ட் ஹவ் பின் அரவுண்ட் 18 or 19 years old. அப்போது வேதத்தை வாசிப்பேன். பழைய ஏற்பாட்டை வாசிக்கும்போது அந்த டேபர்நாக்கல், பழைய ஏற்பாட்டு கூடாரத்தை குறித்து வாசிக்கும்போது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். என்ன ஆண்டவரே, ஒன்றுமே புரியல, இது வந்து என்னமோ பலகன்றாங்க, இவ்வளோ பெருசுன்றாங்க, அது எங்கள் காலத்துக்குரிய அளவுகளும் கிடையாது.
என்னென்னவோ அளவுகள் சொல்லப்பட்டிருக்குது, என்னென்னவோ கலர்ஸ் சொல்கிறீங்க, என்னென்னவோ சொல்கிறீங்க, இதெல்லாம் என்ன பிரயோஜனம், படித்து என்ன பிரயோஜனம், நியூ டெஸ்ட்மெண்ட்டை வாசித்தாலே போதும் போல இருக்கே அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, இல்லை ஆண்டவரே, நிச்சயமாகவே இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது, இல்லைனா நீங்கள் வேதத்தில் வச்சுருக்க மாட்டீங்க. எனக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த ஞானத்தை எனக்கு கொடுங்க, அதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு நோ வை யூ ஹவ் பிளேஸ்ட் இட் ஹியர் இன் த பைபிள். பல காலம் சென்றது. நான் இதை ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பா வந்து அந்த டேபர்நாக்கலை குறித்து ஒரு புஸ்தகம், அலெக்ஸ் டபிள்யூ நெஸ் என்று சொல்லுகிற ஒருவர் எழுதின ஒரு புஸ்தகம், நல்லா இவ்வளோ பெருசாக இருக்கும், தலையாணிய சைஸ்க்கு இருக்கும், எங்கள் அப்பா கொடுத்தாங்க. கொடுத்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நம்ம இந்த டேபர்நாக்கலை பற்றி எல்லாத்தையும் வாசித்து நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக புக்கை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சு, கொஞ்ச நாளைக்குள்ளே எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அந்த புக்கை வந்து வாசிக்கணுன்றாரு, எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது அந்த புக்கை, எனக்கு கொடுப்பில், நான் அதை வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு உனக்கு திரும்ப தரேன்ட்டு எங்கள் அப்பா என்கிட்ட வாங்கினாங்க. சரி டாடி எடுத்துக்கோங்க, ஜெராக்ஸ் பண்ணிட்டு எனக்கு கொடுங்க, எனக்கு அந்த புக் வேணும், வாசிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த புக்கை நான் கண்ணிலே பார்க்கலை, போயிருச்சு. இப்போது நான் வாஞ்சித்தனே ஆண்டவரே, நான் அறியணும்னு யோசித்தனே ஆண்டவரே, அதுக்குரிய ஒரு வாசலையும் திறந்து கொடுத்தீங்க, இப்போ அதையும் என் கையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்களே அப்படின்னு யோசித்தேன். ஆனால் கர்த்தர் கிருபையாய் பலருடைய செய்திகள் மூலமாய், பலருடைய எழுத்துக்கள் மூலமாய், அந்த டேபர்நாக்கலுடைய ஒவ்வொரு காரியத்தினுடைய அர்த்தத்தையும் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். நம்முடைய ஆலயத்தில் நாம் முதலாவது ரிலீஸ் பண்ண டீச்சிங் சீரீஸ் வாஸ் ஆன் த டேபர்நாக்கல். ஆராதனை, தேவனுடைய சமூகத்திற்குள் ஆராதனையின் மூலமாய் பிரவேசிப்பது எப்படி என்று சொல்லி ஆராதனை என்ற டிவிடிஸை நான் முதல் முதல்ல வெளியிட்டேன். அது முழுக்க முழுக்க அந்த பழைய ஏற்பாட்டு கூடாரத்தை அடிப்படையாய் கொண்டது. நீங்களும் நானும் வாஞ்சித்து கேட்டால்தான் கர்த்தர் நமக்கு அறிவையும் வெளிப்பாடுகளையும் தருவார். வாஞ்சை இல்லாவிட்டால் God is not going to dump knowledge or revelation on your head. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டாலும் தேவன் அதை உங்கள் காதுகளிலே துணிக்க பண்ணுகிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். அந்த வார்த்தை அவர் கொடுத்த உடனே அதை பிடிச்சுக்கோங்க. எதுக்காண்டவரே இதை சொன்னீங்கன்ட்ட, இதனால நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர், நான் என்னத்தை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர், கேளுங்க, நிச்சயமா அவர் உங்களுக்கு அதை எதற்காக கொடுத்தார் என்ற உணர்வையும் அறிவையும் கொடுப்பார். நீங்கள் கையிலே பட்டயம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள், பிசாசை வெட்டி வீழ்த்துவீர்கள். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்தேயு 13, முதலாவது நான் சொன்னேன், உணர்வில்லாமை அந்த சத்தியத்திலிருந்து விழுந்து போக செய்கிறது. ரெண்டாவதாக வேறில்லாமை, வாசிக்கலாம் மத்தேயு 13:20-21. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறான், ஆனாலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். இவர்கள் யார்? இவர்கள் தேவனுடைய வார்த்தை சந்தோஷமாய் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், ஆனால் அந்த வார்த்தையில மேலோட்டமாய் வாழ்கிறவர்கள், அதனுடைய ஆழங்களுக்குள் செல்வதில்லை. அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வார்கள், இது என்னுடைய தேவையை எப்படி சந்திக்கும், அதுதான் அவங்களுக்கு வந்து மிக முக்கியம். நல்லா கவனிங்க, வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார், நான் அதை எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஐ கேன் டேக் இட் ஃபார் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் மை மெட்டீரியல் ஃபிசிக்கல் நீட்ஸ், ஆர் ஐ கேன் டேக் இட் அண்ட் ஆஸ்க் த லார்ட் டு ரிவீல் வாட் ஹீ வாண்ட்ஸ் டு த்ரூ இட். நல்லா கவனிங்க, ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கறதுக்கு காரணம், நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக இந்த உலகத்தில் செட்டில் ஆகிறதுக்கு இல்லைங்க. ஆண்டவர் எதுக்காக வார்த்தை கொடுக்குறாரு? இந்த வார்த்தையை கொடுக்கறதுக்கு காரணம், ஆழத்துக்குள்ளே போ, அதில் வேரூன்றப்படு, இதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத நீ பாரு, அப்போதான் நீ வேரூன்றி வளரும் போது உனக்கு எதிர்த்து வரக்கூடிய எந்த பிரச்சனையையும் நீ எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாயிருப்பாய். ஒரு விதை நிலத்திலே விதைக்கப்பட்டு வேரூன்றும் பொழுது அது மேலே ஒரு மரமாக வளருதுன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மரமாக வளர்ந்துருச்சு அப்படின்னா,
அதுக்கு விரோதமாய் எவ்வளவு பலத்தை காற்றடித்தாலும் சரி, எவ்வளவு பலமாக புயல் வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அது நிலைத்திருக்கும். இன்னொன்று நல்லா கவனிங்க, நமக்கு ட்ரீஸை பற்றி நல்லாவே தெரியும். உஷ்ண காலத்திலும் ஒரு மரம் சர்வைவ் ஆகி வரணும்னா அதனுடைய வேர்கள் ஆழத்திற்குள் சென்று தண்ணீர் ஓடைகளை கண்டடைந்தால்தான் அது நிலைத்திருக்க முடியும். திஸ் இஸ் சிம்பிள் நாலெட்ஜ் தட் வி ஹாவ் இன் த வேர்ல்ட், சயின்டிஃபிக் நாலெட்ஜ். இந்த சயின்டிஃபிக் நாலெட்ஜை வச்சு நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தை யோசிச்சு பாருங்க. வார்த்தை விதைக்கப்படுது, மேலோட்டமாக அதில் வாழ்ந்துட்டு போகலான்னு நினச்சிங்கன்னா சீக்கிரத்தில் உங்கள் மரம் பட்டு போயிடும். ஆனால் ஆழத்துக்குள்ளே போய் அதனுடைய ஆழங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஒருவரும் அந்த வார்த்தை உங்கள் இருதயத்திலிருந்து அசைத்து போட முடியாது. பிரியமானவர்களே, எபிரேயர் 4:12 இந்த வார்த்தை குறித்து நமக்கு சொல்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றை காட்டிலும் ஆழமாய் செல்லக்கூடியதாய் இருக்கிறது. வேறு எந்த காரியமும் உங்களுக்குள் ஆழமாய் சென்று உங்களுக்கு ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்க முடியாது. என்னத்தை நான் சுயமாக யோசிக்கிறேன், என்னுடைய இன்டலெக்ட் எனக்கு என்ன சொல்லி கொடுக்குது, ஆவியானவர் என்னோடு கூட என்ன பேசுகிறாரு, இதை நீங்கள் வித்தியாசப்படுத்தி அறிய வேண்டும் என்று சொன்னால் சத்தியம் ஒன்று தான் அதை உங்களுக்கு காண்பிக்க முடியும். இட் இஸ் த ட்ரூத் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் ஓன்லி தட் கேன் ஷோ யூ த டிஃப்ரென்ஸ். நீங்கள் ஆழத்துக்கு செல்ல அதை அனுமதித்தால் உங்கள் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தெளிவாக பிரித்தெடுத்துருவீங்க, இது ஆத்மாவினால் வருது, இது ஆவியினால் வருது. ஆத்மா எதனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு, ஆவியானவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரா, இல்லை என் மண் சரீரம் விரும்பி எனக்கு விருப்பத்தின் அடிப்படையில் எனக்கு பல காரியங்களை சொல்லுதா. இது ஏன் நான் சொல்கிறேன்றதை நல்லா நான் தெளிவாகவே சொல்லிடுறேன். ஒருவேளை நிறைய பேருக்கு இது காயப்படுத்துகிற போல இருக்கலாம், ஆனால் த ட்ரூத் இஸ் த ட்ரூத். நல்லா கவனிங்க, இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு இப்படி ஒரு தரிசனம் கிடைத்தது, இப்படி ஆண்டவர் என்கிட்ட தீர்க்க தரிசனமாக சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் அவங்க சொல்லும்போதே இது வந்து ஆவியானவர் சொன்னது இல்லை, அவர்களுடைய மாம்சம் அவர்களுக்கு சொல்லுகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், அதனால தான் யாருடைய சத்தத்தை கேட்கிறீர்கள் என்ற செய்தி நான் எடுத்தேன். நான் சொன்னேன் மாம்சம் தன் இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு உங்களோடு கூட பேசும், ஆனால் தேவனுடைய சத்தம் தேவனை மகிமைப்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு கூட பேசினாரானால் தன்னை மகிமைப்படுத்தும்படியாகத்தான் அதனுடைய முடிவுகள் இருக்குமே தவிர உங்கள் சுயத்தையோ உங்கள் மாம்சத்தையோ உங்கள் இச்சைகளையோ மகிமைப்படுத்துவதும் அதை நிறைவேற்றுவதும் அவருடைய நோக்கம் அல்ல. நல்லா கவனிங்க, வார்த்தை உங்களுக்குள்ள ஆழமா போகாட்டி உங்களுக்கே தெரியாது எது உங்களுடைய மாம்சத்தினுடைய தாக்கத்தினால உங்கள் ஆத்மாவிலே உண்டாகி நீங்க அதிலிருந்து நீங்க எடுத்து சொல்றீங்கன்றது உங்களுக்கு தெரியாது. ஆனா வார்த்தைக்குள்ள ஆழமா போக 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 தி ஆத்தர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் காட். தேவனுடைய ஆவியானவர் தான் வார்த்தையை எழுதி கொடுத்தவர், இன்ஸ்பயர் பண்ணவர் அவர் தான். அப்போ அவர் தெளிவாக காட்டிடுவார் எந்த காரியத்தை எடுத்தாலும் அது நம்முடைய ஆவியை கடந்து வரும்போது இது எங்கேருந்து வருது, எதனால் வருது அப்படின்றத நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கி காலம் இல்லைங்க, நம்ம விளையாடுறதுக்கு காலம் இல்லை. இட்ஸ் டைம் தட் வி காட் சீரியஸ் அபவுட் த ட்ரூத் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். வி டோன்ட் ஹாவ் டைம் டு பிளே சர்ச். சபை என்பது என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கும், ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்லுவார், ஹேச்சிங் மேட்சிங் டிஸ்பேச்சிங், இதுதான் சபையில் நடக்குது. பிறந்த உடனே சபையில் டெடிகேட் பண்ணுறது, வளர்ந்த உடனே திருமணம் செய்து வைக்கிறது, மரித்தால் அடக்கம் செய்வதற்கு சபை, இதுக்கு தான் சபை இருக்குதே தவிர நான் ஆவிக்குரிய ரீதியில் எங்கே வளர்ந்துருக்கிறேன் அப்படின்றத நம்ம யாருமே பார்க்கக்கூடிய நிலைக்கு நாம் வருவதில்லை. புரியமானவங்களே, இன்னைக்கு காலம் நமக்கு சபையில் உட்காந்து விளையாடி கொண்டு இருப்பதற்கு அல்ல,
நம்மை ஆராய்ந்து பார்த்து சத்தியம் நமக்குள் ஆழமாய் சென்று நம்முடைய ஊனையும் கணுக்களையும் ஆவியையும் ஆத்மாவையும் பிரிக்கத்தக்கதாக உருவ நம்மை குத்தி நம்மை சுத்திகரிக்கும் வார்த்தையாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருந்தால்தான் கடைசியில் அவருக்கு முன்பதாக நாம் நிலை நிற்க முடியும். வார்த்தை ஏன் உள்ளே போனோம்? வி மஸ்ட் கெட் ரிட் ஆஃப் ஆல் அன்காட்லினஸ் இன் அவர் லைஃப்ஸ். தெய்வ பக்திக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அற்று போகும்படியாக வார்த்தை நமக்குள் செல்ல வேண்டும். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் பேதுருவனுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்குள் உணர்வு இருந்தபடியினால் வேதம் சொல்கிறது அவர்கள் இருதயத்தில் குத்துண்டு. பேதுரு கண்ணாம்னா அன்னைக்கு பேசுறாரு, நீங்கள் தான் இயேசுவை கொலை செய்தீர்கள், நீங்க தான் ஏன் போய் சிலுவையில் அரைஞ்சிங்க, உங்க பாவம் தான் அவரை கொண்டு போய் அரைஞ்சிச்சு. இதே வார்த்தை இன்னைக்கு பேசி பாருங்க, உங்களை கல்லெறிவாங்க. ஆனா அன்றைக்கு தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு பேதுரு எழுந்து அங்கே சொல்லுகிறார், சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறார். சத்தியம் அவர்களுடைய இருதயத்தை குத்தினது, உணர்வடைந்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், சகோதரரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? உண்மை உங்களுக்குள்ள இருந்தது, நீங்க உண்மையா கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க போய் ஒருத்தன்கிட்ட தைரியமா சத்தியத்தை சொல்லலாம். சத்தியம் அவனுடைய இருதயத்தை குத்தும், அவன் உணர்வடைவான், அவன் கர்த்தருக்கு என்று மாற்றப்படுவான். இன்னைக்கு நமக்குள்ளே உணர்வு இல்லைன்னா மற்றவர்களுக்குள்ள உணர்வை நாம் கொண்டு வர முடியாது. ஸோ நம்ம அங்கே பார்க்குறோம், அந்த வார்த்தை ஆழமாய் செல்ல வேண்டும். சரி, ஏன் ஆழமாய் செல்ல வேண்டும்? ஆழமாய் சென்றால், ஆழமாய் செல்லுகிற அந்த வார்த்தை வேர் கொள்ளுகிறபடியினாலே ஒரு மரத்துக்கு நமக்கு நல்லாவே தெரியும், கனி முதலாவது வராது, வேர் தான் முதல்ல வரும். ஒரு மரம் எந்த அளவுக்கு கீழே வேர் விட்டு தண்ணீரையும் மினரல்ஸையும் அதுக்கு தேவையான சத்து பொருளையும் மண்ணில் இருந்து எடுக்குதோ அந்த அளவுக்கு தான் அது மேலே செழித்தோங்கி கனி கொடுக்க முடியும். நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைக்குள் ஆழமாய் செல்லாவிட்டால் கனி கொடுக்க முடியாது. நல்லா கவனிங்க, நம்முடைய வரங்கள் அல்ல, நம்முடைய கனிதான் பரலோகத்திற்கு நாம் ஆயத்தமா இல்லையா என்று தீர்மானிக்க போகிறது. ஆண்டவர் சொல்ல போறாரு, பிதாவே பிதாவே என்று சொன்னீங்க, அதனால நான் உங்களை பரலோகத்தில் அனுமதிக்க முடியாது. உங்க கிரியைகளை குறித்து சொல்றீங்க, நாங்கள் அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம், அதனால அனுமதிக்க முடியாது. பிதாவை நேசிக்கிற நேசம் எங்கே? அவருடைய அழைப்புக்கு உண்மையாக இருக்கிற உண்மை எங்கே? பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் வேறொருவரும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. இது கடுமையான எச்சரிப்பு பிரியமானவர்களே. செவி கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்களாயிருப்போம். நாம் அவருக்குள் வேர் கொள்ள ஆரம்பிக்கும் போது வேர் கொண்டா போதும், கனி கொடுக்கிறது கூட உங்கள் வேலை இல்லை. அந்த வேர் கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்க, வாஞ்ச உங்களுக்குள்ளே இருக்க ஆண்டவருக்குள்ளே வேர் ஒன்று ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா கவனிங்க, அவர் தம்முடைய நற்கிரியை நம்மில் ஆரம்பிப்பார். பிலிப்பியர் 1:5 நாம் வாசிக்க போகிறோம். ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் வாசித்துக் கொண்டிருந்தால் அது 6 வசனம், தமிழிலே 5 வசனம் வாசிக்கலாம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஓகே, உங்களில் நற்கிரியை தேவன் தொடங்குவார். எப்போ தொடங்குவார்? நீங்க வேதத்தை ஆழமாய் செல்வதற்கு அனுமதி கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே நான் வாஞ்சிக்கிறேன், நான் தாகமாக இருக்கேன், என்ன நிரப்பும், என்ன பயன்படுத்தும்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் வேர் ஆழமாய் செல்ல ஆரம்பிக்கும் போது அவர் தம்முடைய நற்கிரியை உங்களில் துவங்குவார். நீங்கள் ஒருபோதும் அதிலிருந்து அகற்றப்பட மாட்டீர்கள். அந்த நற்கிரியை உங்களுக்குள் நிறைவேறும். கிறிஸ்துவினுடைய நாளிலே அந்த நாள் பரியந்தம் உங்களை நடத்தும். அந்த நாளிலே நீங்கள் அவருக்கு ஏற்றவர்களாய் நிற்பது உங்களுக்குள் கிரியை செய்திருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சியோன் விசுவாச தேவாலயத்தில் வழங்கிய மற்ற தேவ செய்திகளை பார்க்க விரும்பினால் யூடியூபில் ZFT Church என டைப் செய்து உங்களுக்கான தேவ செய்திகளை கண்டு கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் உங்களுக்கான தேவ வார்த்தைகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இந்நிகழ்ச்சி மூலம் மற்றவர்களும் பயன்பெற ஷேர் செய்யவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.